நாம அடிக்கடி நியூஸ்ல கேட்போம், ஒரு பேரல் கச்சா எண்ணெய் இவ்வளோ டாலர் உயர்ந்திருக்கு, இவ்வளோ டாலர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. இந்தியா எப்பவுமே கச்சா எண்ணெய் டாலரை கொடுத்து தான் வாங்குவாங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம கிட்ட ரூபாய் இருக்கும்போது ஏன் யூஎஸ் டாலர் கொடுத்து இந்த கச்சா எண்ணெயை நம்ம வாங்கணும், இந்த பெட்ரோல் டாலர்னா என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டைகர்ஸ். அந்த காலத்துலலாம் இந்த பண்டமாட்டு முறை அப்படிங்கிற ஒரு முறை இருந்தது. அதாவது, என்கிட்ட அரிசி இருக்குது, உங்ககிட்ட கோதுமை இருக்கா, ரெண்டு பேரும் மாற்றிப்போம் அப்படிங்கிற ஒரு முறை. அதுக்கப்புறமா வந்த மிகப்பெரிய வர்த்தக பொருள் அப்படின்னு சொன்னால் அது தங்கமும் வெள்ளியும் தான். இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற தங்கத்தையும் வெள்ளியையும் கொடுத்து அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை மாற்றிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு முறை அமுலில் இருந்தது. அதுக்கப்புறம் தங்கத்தோட மதிப்பும் வெள்ளியோட மதிப்பும் ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே போயிருந்தது. அதனால் உலக நாடுகள்லாம் தங்களுடைய நாணயத்தை காகிதத்தில் அச்சடிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய நாணயம் மற்ற நாட்டில் செல்லாது. அதனால் வர்த்தகத்துக்காக மட்டும் இந்த தங்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் முதல் உலகப் போர் வந்தது, ரெண்டாம் உலகப் போர் வந்தது. 1944 இரண்டாம் உலகப் போர் முடிய போகிற சுச்சுவேஷன். கிட்டத்தட்ட ஐரோப்பிய நாடுகள் எல்லாருமே அவங்களுடைய ஒட்டுமொத்த தங்கத்தையும் இந்த போர்லேயே செலவழிச்சிட்டாங்க. உணவு கூட காசு இல்லாத சுச்சுவேஷன். மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியில் ஐரோப்பிய நாடுகள் சிக்கிக்கிட்டு இருந்தது. இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற நாடுகளில் சோவியத் ரஷ்யாவை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே பிச்சை எடுக்கக்கூடிய நிலையில தான் இருந்தாங்க. ஏன்னா சோவியத் ரஷ்யாவோட பொருளாதார கொள்கை அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தது. ஏன்னா சோவியத் ரஷ்யாவில் 100% விவசாயம் கட்டாய தொழிலாக அங்கே ஏற்படுத்தப்பட்டிருந்தது. அதனால் அங்கே உணவு தட்டுப்பாடே ஏற்படலை. சோவியத் ரஷ்யா மற்ற நாடுகள்கிட்ட உணவுக்காக கையேந்த வேண்டிய சுச்சுவேஷன் அங்கே ஏற்படலை. இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவோட டாலரை விட சோவியத் ரஷ்யாவோட நாணய மதிப்பு ரொம்பவே அதிகமாக இருந்தது. அப்போ தான் அமெரிக்கா அவங்களுடைய தந்திர வேலையை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1944 ஜூலை 1 அமெரிக்காவோட பிரெட்டன் வூட்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மவுண்ட் வாஷிங்டன் ஹோட்டலில் மிகப்பெரிய மாநாட்டை நடத்துகிறாங்க. பிரெட்டன் வூட்ஸ் மானிட்டரி கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாநாட்டில் இரண்டாம் உலகப் போரில் பாதிக்கப்பட்ட 44 நாடுகளிலிருந்து 730 பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க. அந்த மாநாட்டில் என்ன பேசப்படுதுன்னா, ஐரோப்பிய நாடுகளுடைய நாணய மதிப்பு அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு, அந்த நாணயங்களை இனிமேல் வர்த்தகத்துக்கு பயன்படுத்த முடியாது. அதனால் பொதுவான ஒரு வர்த்தக நாணயமாக அமெரிக்க டாலராக நாங்கள் கொண்டு வரோம், அதுக்கு பதிலாக ஐரோப்பிய நாடுகளுக்கு எங்களுடைய அமெரிக்க டாலராக கடனுதவி செய்வோம் அப்படின்னு அமெரிக்கா அந்த கான்ஃபரன்ஸில் முடிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ஐரோப்பிய நாடுகளும் வேறு வழி இல்லாமல் இந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுகளில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களையும் உற்பத்தி பொருட்களையும் அமெரிக்கா கிட்ட கொடுத்து டாலராக வாங்குகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அது வெறும் டாலர், வெறும் காகிதம், அது ரொம்ப நாளைக்கு வச்சிருக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச ஐரோப்பிய நாடுகள் திருப்பி அந்த டாலரை கொடுத்து அமெரிக்கா கிட்ட தங்கத்தை வாங்குறாங்க. இப்படியே எல்லா ஐரோப்பிய நாடுகளும் தங்கத்தை வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு கட்டத்தில் அமெரிக்காவோட தங்கத்தோட இருப்பு ரொம்பவே குறைச்சிருது. என்னடா, நாம கொடுத்த டாலர் நமக்கே திரும்பி வருது, நம்மக்கிட்ட இருந்த தங்கம் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போதே அப்படின்னு யோசிச்ச அமெரிக்கா தங்கத்துக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய இன்னொரு வர்த்தக பொருள் என்னடா அப்படின்னு பார்த்தா அதான் ஆயில். அந்த ஆயில் எங்கடா அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அரபு நாடுகளில் தான் அதிகமாக இருக்கும். உடனே அமெரிக்கா அரபு நாடுகளுக்கு பறக்கிறாங்க. முதல்ல ஈரான் போகிறாங்க, அப்புறம் ஈராக் போகிறாங்க. அங்கே எதுவும் வேலைக்கே ஆகலை. நம்ம என்ன சொன்னாலும் கேட்கணும், நமக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற நாடு எதிரான்னு பார்த்தா அதுதான் சவுதி அரேபியா. அப்போது அமெரிக்காவோட அதிபராக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, இளைய பசுபதி, உர்ரா வண்டியை நேராக சவுதி அரேபியாவுக்கு வண்டியை, இது இந்த ரிச்சர்ட் நிக்சனோட தீர்ப்புடா அப்படின்னு நாட்டாம பட பாணியில் நேராக சவுதி அரேபியாவுக்கு போகிறாங்க. உடனே அங்கே போய் சவுதி அரேபியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எல்லாரும் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க, ஆயில் ஏற்றுமதி செய்யக்கூடிய எல்லா நாடுகளும் ஒரு கூட்டமைப்பில் ஒன்றா இணையணும் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க. அப்போ உருவான கூட்டமைப்பு பேர் தான் ஓபேக். ஓபேக்னா ஒன்றும் இல்லை, ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். இந்த கூட்டமைப்பில் மொத்தம் 15 நாடுகள் இணைகிறாங்க. இந்த கூட்டமைப்போட தலைநகராக சவுதி அரேபியாவையே தீர்மானிக்கிறாங்க. இந்த ஒப்பக்கோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் சவுதி அரேபியா கிட்ட இருக்கும், சவுதி அரேபியாவோட கண்ட்ரோல் அமெரிக்கா கிட்ட இருக்கும். இப்போ புரியுதா? அப்போ தான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் மறைமுகமாக ஒரு டீலிங் வச்சுக்கிறாங்க. அதாவது, இந்த ஒப்பக் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் அவங்களுடைய வர்த்தகத்தை டாலரில் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பதிலாக அமெரிக்கா சவுதிக்கு தன்னுடைய இராணுவ தளவாடங்களை கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு டீலிங் போடுறாங்க. அடடே, செம்மையாக இருக்க இந்த டீலிங் அப்படின்னு நினச்ச சவுதி உடனே இந்த ஒப்பக் கூட்டமைப்பில் இந்த அக்ரிமெண்ட்டை உடனே பாஸ் பண்ணுறாங்க. அப்போ உருவான அக்ரிமெண்ட் பேர் தான் பெட்ரோ டாலர் அக்ரிமெண்ட்.
அதனால தான் எல்லா உலக நாடுகளும் டாலரை கொடுத்து கச்சா எண்ணெயை வாங்க காரணம். உலகத்திலேயே தனிக்குன்னு எந்த ஒரு இராணுவமே வச்சிருக்காத ஒரே அரபு நாடு சவுதி அரேபியா தான். அந்த இராணுவ கட்டமைப்பை அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு கொடுக்குது. ஒரு ஆய்வு சொல்லுது, இந்த பூமியோட ஒட்டுமொத்த எண்ணெய் வளம் இன்னும் 40-50 வருஷம் வரல தான் இருக்கும் அப்படின்னு. அதனால தான் இந்த சவுதி அரேபியா இப்போவே எவ்வளோ சம்பாதிச்சுக்க முடியுமோ அவ்வளோ சம்பாதிச்சுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க போல. இந்த எண்ணெய் வளங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அல்கொய்தா, தாலிபான் போன்ற அமைப்புகள். ஆனால் அது அமெரிக்காவுக்கு எதிராகவே போனது வேற கதை, அது அப்புறம் பார்ப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேங்க்ஸ், பாய்.